ஒரு படத்தின் இந்த கூழ் புற ஊதாதியில் அறிவியல் புனைகதை செயல் அபோகாலிப்டிக் இறுதி நேரத்தில் அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸின் மிகவும் கடினமான புறநகர் பகுதியில் வெளிவருவது போல் தெரிகிறது. சொல்வது கடினம், அது பெரிய விஷயமில்லை. சூழல் எதுவாக இருந்தாலும் இது எப்போதும் இரவாக இருக்கும் உலகம். எல்லாமே ஒருவித சேறு கலந்த ஆரஞ்சு பழுப்பு நிறமாக இருக்கும். வண்ணங்கள் மிகவும் தேய்மானம். எல்லோருக்கும் கூந்தல் அல்லது பயம். ஆவி உலகத்திற்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையே உள்ள எல்லைகள் ஓரளவு நுண்துளைகளாக இருக்கும். தற்காப்பு கலை வீரன் டிவுய்சாம் நடித்த ஓயன் என்ற இளைஞன் இரவு காவலாளி வேலைக்காக ஒரு மிருதுவான குந்துகைக்கு வருகிறார். இது உண்மையில் நோய்வாய்ப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஒருவித புகலிடமாகும். பல மற்றும் மாறுபட்ட குடியிருப்பாளர்களுக்கு அறிமுகம் செய்த பிறகு ஓயன் ஜேனட் லூசியானா ஃபால்ஹேப்பருடன் தோ கண்களை உருவாக்குகிறார். ஒரு இளம் சக்கர வண்டியுடன் மகனை பயன்படுத்தி ஒரு அழகான தாயார். ஆனால் அந்த முடியின் கீழ் ஒருவருக்கு ஒருவர் அவர்களின் உணர்வுகளின் ஆழத்தை புரிந்து கொள்வது கடினம். யாரோ அல்லது ஏதோ குழந்தைகளை கடத்திச் செல்கிறார்கள். அதனால் எல்லோரும் கொஞ்சம் துள்ளி குதிக்கின்றனர். ஹனுமான் குரங்கு கடவுள் முதல் நான்கு அபோகாலிப்டிக் குதிரை வீரன் வரை மெஃபிஸ்டோ என்று அழைக்கப்படும் ஒருவர் வரை அனைத்து வகையான தெய்வங்களையும் இறையியல் நம்பிக்கைகளையும் பல இன நடிகர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆடைகள் மற்றும் ஒப்பனைகள் இதேபோல் விரிவான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. கவசம், ஆணி நீட்டிப்புகள், அலங்கரிக்கப்பட்ட தேனீ வளர்ப்பு தொப்பிகள் மற்றும் இந்த தருணத்தின் நினைவு சின்னம் ஆகியவை இந்த நாட்களில் இடைக்கால பிளேக் மருத்துவர் முகமூடிகள். ஓயனுக்கு மரண அனுபவம் உள்ளது மற்றும் சில வகையான கடவுள் பேய் சக்தி இருப்பதை கண்டுபிடித்தார். அவரை தனது மோசமான நோக்கங்களின் கருவியாக பயன்படுத்த முயல்கிறது. அதே சமயம் பலவீனமானவர்களை பாதுகாப்பதற்கான ஃபிளாஷ்பேக்குகளை எதிர்த்து போராடும் அவரது கடந்த கால வன்முறை வரலாற்றை அவர் அழைக்க முடியும் என்று புகலிடவாசிகள் நம்புகிறார்கள். ஓயன் அந்த வசதியில் தனது சுற்றுகளை செய்ய முயற்சிக்கையில் பேயின் குரலின் சப்சோனிக் முணுமுணுப்பை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது சூப்பர் சேற்று ஒளி கலவையில் என்னால் செய்ய முடிந்தவரை அது மளிகை பட்டியலாக இருந்தாலும் கொல்லப்படுவதற்கான கட்டளைகள். ஒளிப்பதிவு மூலம் ஆராயும்போது கூச்சல் மற்றும் வெறி அதிகரிக்கிறது. ஆனால் அந்த முரட்டுத்தனத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்வது கடினம். நிஜமாகவே நிழலாடுகிறது. ஆனால் தேர்ச்சி என்பது கேள்வி.